நமஸ்காரம். அஸ்ட்ரோ பிருந்தா கோயம்புத்தூர்ல இருந்து இந்த வீடியோல ஒரு சின்ன ஒரு சஜஷன், ஒரு ரெமெடி பார்க்க போறோம். இது வந்து ரெமெடி, ஒரு தெரப்பி. ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே ஃபிளவர் தெரப்பி பத்தி தெரியும், பேட்ச் ஃபிளவர் ரெமெடிஸ் பத்தி தெரியும். அது மருந்து கிடையாது, மருத்துவம் கிடையாது. அதாவது ஒரு சார்ட் ஆஃப் கன்வின்ஸ், ஒரு கன்சோல். நம்மள ஒரு நல்லதை, ஒரு நல்லது நம்மளை சுத்தி நடக்குது, ஒரு கெட்டது நடக்குது அப்படின்னா டைரக்டாவோ இன்டைரக்டாவோ நம்மளோட எமோஷன் அதில் கனெக்ட் ஆகும், நம்மளோட எண்ணங்கள் கனெக்ட் ஆகும். சந்திரன் அப்படிங்கிற மதி மூலமா மட்டும்தான் ஒவ்வொரு கிரகமும் தன்னோட வேலையை செய்யுது. அப்ப அதுதான் இந்த ஃப்ரீ வில் அப்படிங்கிற வேர்ட்ஸ் அடிக்கடி நம்ம யூஸ் பண்றது. ஒரு விஷயத்த நல்லதாவோ தீயதாவோ மாத்துறது நம்ம கையில இருக்கு அப்படிங்கறது இதுல இருந்து நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அந்த எண்ணங்களை கையாளுறதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ற ரொம்ப பெரிய வரப்பிரசாதம் தான் திரு பேட்ச் அவர்கள் நமக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிற பேட்ச் ஃபிளவர் டிராப்ஸ். ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் நான் தெரியும், நான் முதலே காமிச்சிருக்கேன். இதுதான் நம்ம ஆலிவ்ல இருந்து, பேட்ச் சென்டர்ல இருந்து வாங்குற ஒரிஜினல் பேட்ச் டிராப்ஸ். இதைத்தான் நம்ம இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸ் இது டைல்யூட் பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இந்த இவ்வளவு காஸ்ட்ல நீங்க வாங்க வேண்டியிருக்கு. அது ஒரு பாட்டிலே 2.5 வரும், 2500 மேல வரும். நம்ம ஒரு இது இந்த பாட்டில் பாத்தீங்கன்னா 4 காம்பினேஷன் 5 காம்பினேஷன் மருந்த டிராப்ஸ் இருக்கு. நம்ம இந்த மாதிரிதான் கன்வெர்ட் பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஆக்சுவலா எதுக்கு நான் உங்களுக்கு இப்ப இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, இந்த மாசம் மட்டுமே ஒரு 2-3 கேர்ள்ஸ் லேடிஸ் சில இஷ்யூஸோட வந்தாங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா, என்னோட பாஸ் வந்து ரொம்ப பிசிக்கலி அபியூஸ் பண்றாரு. இதை வந்து எனக்கு டிரான்ஸ்பரும் கிடைக்காது, இதை வெளியில சொல்லவும் முடியல. யாராவது அவரை பகைச்சுக்கிட்டாச்சுன்னா நமக்கு இன்கிரிமெண்ட்ல இருந்து டிரான்ஸ்பர்ல இருந்து நிறைய விஷயங்கள பிரச்சனை வரும். அவரை பகைச்சுக்க முடியாது, அவரே ஒரு ஸ்பெஷல் கேஸ்ல இன்னைக்கு வேலையில் இருக்காரு. அவரை பகைச்சுக்க முடியாது, என்ன பண்ணட்டும், மனம் புழுங்கிட்டு இருக்கு, நான் வேலையவே விட்டுறலாங்கிற நிலைமையில் இருக்கேன். கவர்மெண்ட் போஸ்ட்ல இருக்கிற ஒருத்தங்க சங்கடப்பட்டாங்க, ஒரு ஃபீமேல். ரெண்டாவது, நம்ம யூடியூப்லயே பார்த்துருப்பீங்க கமெண்ட்ஸ், ஒரு 3 நாள் முன்னால என் கணவர் வெளிநாட்டுல இருக்காரு, ஆனா மேல குடிக்கிறவங்க எங்க அந்த மாதிரி குழந்தை வச்சுட்டு நான் தனியா இருக்கேன், நான் அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, சூசைட் பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு, இல்ல வீட்டு விட்டீங்கிறது ஓடி போயிடலாங்கிற அளவுக்கு எனக்கு டார்ச்சர் இருக்குன்னு ஒரு மேம் வந்து யூடியூப் கமெண்ட்ல ஒரு போஸ்ட் ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஒரு வீடியோ கடையில வீடியோவோ இது கடையிலோ அதை எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. இப்போ நான் இந்த வீடியோ எஸ்பெஷலி லேடிஸ்க்காக தான் போடுறேன். என்ன விஷயம் அப்படின்னா, சிலர் வந்து மனசுக்குள்ள வேதனைகளை வச்சு இன்னொரு கேஸ், எக்ஸ்ட்ரீம் கேஸ் என்ன அப்படின்னா, லவ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும். அதுல அந்த பையனுக்கு வேற இடத்துல கல்யாணம் ஆயிடுச்சு, பொண்ணுக்கு வேற இடத்துல கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பையன் அந்த பெண்ணுக்கு எமோஷனலா நிறைய மென்டல் பர்டன், நேரம் கெட்ட நேரத்துல மெசேஜ் பண்றது, உன் போட்டோஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணிடுவோம் பாரு, உன் இமேஜ், நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ண போது சைலண்ட்ல போட்டுக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ண காலத்துல எடுத்த போட்டோ டெக்ஸ்ட் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் உங்க வீட்டுல அவருக்கு ஷேர் பண்ணிருவேன், ஒழுங்க என் கூட பேசு அப்படிங்கிற மாதிரி எமோஷனல் மென்டல் டார்ச்சர் நிறைய கொடுத்துருக்காரு. அந்த பொண்ணு அதுக்கு கோஆபரேட் பண்ணாலும் பர்சனல் லைஃப் நாசம் ஆயிடும். இப்படியே இருந்தேன்னா நான் சூசைடே பண்ணிக்கணுங்கிற அளவுக்கு என் லைஃப் போயிட்டு இருக்கு மேம், என்னால இந்த இவரு கல்யாணம் பண்ணிட்டு என்னால நிம்மதியா வாழ முடியல அப்படிங்கறது அவங்களோட கவலை. இந்த மாதிரி வெளியே சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளேயே புழுங்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நிறைய பெண்களுக்கு நிறைய காலகட்டங்கள்ல வந்திருக்கு. வெளியே சொன்னாலும் பிரச்சனை, சொல்லாமே உள்ளுக்குள்ளேயே இருந்தாலும் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காது. இந்த மாதிரி காலகட்டத்துலதான் பெண்கள் என்ன பண்ணுவாங்க, தவறான இடத்துல போய் லான்ச் ஆயிடுவாங்க. தவறான ஆண்களை, தவறான ஆட்களை, தவறான பெண்களை சந்திச்சு அந்த இடத்துல போய் தன்னோட விஷயங்களை ஷேர் பண்ணி அது மூலமா லட்சக்கணக்கில் பணத்தையும் விலை மதிக்க முடியாத ஒரு கௌரவத்தையும் நிறைய சங்கடங்களை அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரீசெண்டா ஒரு மேம் கூட சொன்னாங்க, 10 லாக்ஸ் நான் பரிகாரத்துக்கு செலவு பண்ணியிருக்கேன், அவ்வளவு ஃபேமஸ் அஸ்ட்ராலஜிக்கிட்ட இங்க யாருமே யாரையும் கூட சொல்ல முடியாது, குத்த சொல்ல முடியாது. ஆனா நமக்கு சில சிம்பிளான ரெமெடிஸ், அந்த கடன் நான் ஹஸ்பண்ட் தெரியாம வாங்கினேன், தங்கச்சி சப்போர்ட் பண்ணாலும் 5 லட்சம் அடிச்சு, இந்த 5 லட்சம் இந்த கடன் பாக்கி இருக்கு, 10 லட்சம் கொடுத்தா என்ன பரிகாரம் பண்ணாங்கன்னு சத்தியமே எனக்கு புரியல, இப்ப வரைக்கும் புரியல. அந்த மாதிரி பண்ணி சில விஷயங்கள் மாறுமானும் எனக்கு தெரியல. அப்படி பண்ணா நான் பண்ண பார்த்துல நான் படத்தை 100,000,000 செலவு நான் கழிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். நம்ம ஏன் போய் ஜோசியம் படிக்கணும், நம்ம ஏன் மெனக்கெட்டு பேச்சு பிளவர் படிக்கணும், நம்ம ஏன் போய் அது இதுன்னு ஒவ்வொன்றும் புதுசு புதுசா ஏன் போய் தேடணும், ஏன் ஸ்விட்ச் போர்ட்ஸ் படிக்கணும், சிம்பிள் ரெமெடிஸ் ரெமெடிஸ் டே டு லைஃப் பிராக்டிகல் ரெமெடிஸ் எதுக்கு போய் நம்ம மண்டை உடச்சுக்கணும். கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். ஆனா பிராக்டிக்கலா உங்களுக்கு நான் இந்த இடத்துல ஒரு சஜஷன் சொல்றேன், பெண் காளி, பெண்ணுக்குள்ள ஒரு வாராகி, ஒரு அவ்வளோ அபாரமான ஒரு அபரிதமான சக்தி ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளயுமே இருக்கு. அது இந்த எக்ஸ்டர்னல் விஷயங்கள் அழுத்திடுது. ஒரு மறு ஜென்மம் எடுத்து ஒரு உயிரை ஜனிக்கிற ஒரு கிரியேஷன், ஒரு கிரியேஷன், ஒரு உயிரை உருவாக்குற கிரியேட்டர் பிரம்மா, பெண் படைப்பாளி பெண், எல்லா சக்தியும் பெண்ணுக்குள்ளேயே இருக்கு. ஆனா அந்த பெண்கள் சில சந்திரன் வீக்கா இருக்கு, எமோஷன்ஸ் அவங்களால ப்ராப்பரா ஹேண்டில் பண்ண தெரியல, இல்ல அவங்களோட தசா புத்தி கோச்சாரம் சரியில்லை அப்படிங்கும்போது நிறைய கிட்டல மாட்டிக்கிறாங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன், என்னால வெளியே சொல்லவும் முடியல. அதாவது இது வந்து மாமியார் கூட இருக்கிற பிரச்சனைக்கோ, இல்ல புருஷன் கூட இருக்கிற பிரச்சனைக்கோ, கூட பிறந்தவங்களோட பிரச்சனைக்குள்ள இதை யூஸ் பண்ணிடாதீங்க.
நம்ம எப்பவுமே இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப பாசிட்டிவா ஹேண்டில் பண்ணணும். இதெல்லாம் ஒயிட் மேஜிக் மாதிரி, ஏஞ்சல்ஸ் மாதிரி. பேட்ச் ஃபிளார் வந்து ஏஞ்சல்ஸ், இதை தவிர பயன்படுத்தக்கூடாது. அதை கண்டிப்பா வச்சுக்கோங்க. இது என் புருஷன் என் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரதுக்கு, என் மாமியார் என்ன ரொம்ப அதிகாரம் பண்றாங்க, அவங்க எல்லாம் கடங்கி போக வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி தவறான ஒரு விஷயங்களுக்கு இந்த பேட்ச் நம்ம தொடக்கூடாது. அது வேலை பண்ணாது, சிம்பிள். நெகட்டிவ் ஒண்ணும் பண்ணாது, பேட்ச் என்னைக்குமே நெகட்டிவ் பண்ணாது. பேட்ச் ஃபிளார் ட்ராப்ஸ் வேலை பண்ணாது, காசு வேஸ்ட். அப்புறம் இந்த மலருக்கு நம்ம அவமரியாதை செலுத்துற மாதிரி, இருக்கிற சக்தியே இல்லா இல்லைங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ற மாதிரி அந்த பாவமும் நமக்கு வந்து சேர்ந்துடும். சரியான கட்டத்துல மட்டும்தான் இதை பயன்படுத்தணும். நான் சொன்ன இந்த மூணு சிச்சுவேஷன், இந்த மாதிரி வெளியே சொல்ல முடியாம உதவிக்கு யாருமே இல்லை, எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா, தெய்வமே நீ கீழே இறங்கி வரமாட்டியா அப்படின்னு எப்போ ஒரு சூழ்நிலை ஒரு பெண்ணுக்கு வருதோ, வெளியே சொன்னாலும் சங்கடம், சொல்லாமே இந்த எனக்கு இந்த சிச்சுவேஷனை கடந்து வர முடியாது, ஆனா இந்த இந்த நெகட்டிவ் எனர்ஜியை நான் ஓவர் கம் பண்ணி வந்தே ஆகணும், என் கையில மட்டும் அந்த சக்தி இருந்ததே இதன் நேரம் நான் அழிச்சு எடுத்திருப்பேன் அப்படின்னு ஒரு ஆக்ரோஷமான ஒரு சூழ்நிலை வரும். இந்த மாதிரி ஒரு அபியூஸ் பண்றாங்க, மென்டலி வெர்பலி பிசிக்கலி அபியூஸ் பண்றாங்க, நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் சட்டத்துக்கும் புறம்பா செயல்படுறாங்க. இது சொன்னாலும் சங்கடம், சொல்லாம இருந்தாலும் எனக்கு சங்கடம் அப்படிங்கிற சிச்சுவேஷன் எப்போ ஒரு பெண்ணுக்கு ஒரு தேர்ட் பர்சனால வருதோ, அந்த டைம்ல நீங்க எடுத்துக்க வேண்டிய பேட்ச் ட்ராப்ஸ் என்ன அப்படின்னா, வைன் வித் மஸ்டர்ட். வெறும் வைன் அப்படிங்கிறது வந்து ஹெச்டி கம்பி மாதிரி, டானுக்கெல்லாம் டான் எப்பவுமே அந்த வேர்டு சொல்லுவார். மிஸ்டர் செல்லுமணி எனக்கு கிளாஸ் எடுத்துரும், அதான் சொல்லுவார் வைன் டானுக்கெல்லாம் டான் அப்படின்னு. அது வந்து ஹெச்டி கம்பி பேர் ஹேண்டோட நேக்கட் ஹேண்டோட போய் பிடிக்கிற மாதிரி நம்மளே தூக்குற அளவுக்கு நமக்கு எனர்ஜி கொடுத்துரும். அந்த எனர்ஜி நம்ம பாசிட்டிவ் எந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது, வீட்டுக்குள்ள அந்த வைனை போட்டு உட்கார முடியாது. அப்ப அந்த வைன் போடும்போது அதை ஒரு சாஃப்டன் பண்றதுக்கு, அந்த ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு உடம்புக்கே நமக்கு மைண்டுக்கே கொடுக்கறதுக்கு தான் கூட மஸ்டர்ட்னு ஒரு விஷயம் ட்ராப் எடுக்கிறோம். தேவைப்பட்ட ஹாலிவுட்ல எடுத்துக்கலாம் கூட. HOLLY VINE WINE MUSTARD MUSTARD. இது ரெண்டும் எடுத்துக்கிட்டீங்க. எப்ப எடுக்கணும் அப்படின்னா, சூரியனுடைய ஆதிக்கம் நிறைஞ்ச சண்டே, சுக்கரனோட ஆதிக்கம் பெண்கள் நிறைந்த சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை, இந்த ரெண்டு நாட்கள். இது செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கோங்க, டியூஸ்டே எடுத்துக்கோங்க. எனர்ஜி வேணும் இல்ல, ஒரு மேன்லினஸ் அடிச்சு பந்தாடணும்னு ஒரு வெறி வரும் இல்ல, பாத்திரலாமா நான் எமோஷனா உடஞ்சு போவேன்னு நினைக்காத பந்தடிட்டு போயிட்டே இருப்பேன்னு சொல்றதுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரணும் இல்ல. இந்த மூணு நாட்கள்ல, செவ்வாய் ஞாயிறு வெள்ளி, இந்த மூணு நாட்கள்லயும் ஒரிஜினல் டிராப்ஸா இருக்கிற பட்சத்துல காலையில மூணு சொட்டு, ஈவினிங் மூணு சொட்டு மட்டும் நீங்க தண்ணியில கலந்து எடுத்துட்டீங்கன்னா போதும். அது ஒரிஜினலா வாங்குறீங்களா அப்படிங்கறது அது முழுக்க முழுக்க உங்க கையில இருக்கு. ஏன்னா அது 50 ரூபாய்க்கும் விக்குது, 500 ரூபாய்க்கும் விக்குது, 1000க்கும் விக்குது. அது வந்து ஒவ்வொருத்தரோட ரேட், இதெல்லாமே அவங்கவுங்க வைக்கிற ரேட் தான், அவங்கவுங்க பிக்ஸ் பண்றதுதான். ஆனா ஒன்ஸ் ஒரிஜினல் டிராப்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா கேரண்டியா வேலை பண்ணும். எந்த அளவுக்கு நம்பிக்கை நீங்க கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அது 100% வேலை பண்ணும். தண்ணி நினைச்சு அந்த மருந்து நினைச்சு தண்ணியை குடிச்சா கூட அது ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். இல்ல அந்த செகண்ட் மனசுக்குள்ள வைன் மஸ்டர்ட்னு நினைங்க, எனக்கு இப்போதைக்கு மருந்து கிடைக்கல, வைன் மஸ்டர்ட் நினைங்க, அப்ப அந்த பேட்ச் வேலை பண்ணும். இதுல எனக்கு அவர் மிஸ்டர் செல்லுமணி கொடுத்த டிப்ஸ் தான். ஏன்னா ஒரு அப்ராட்ல இருக்கிற ஒருத்தர் வந்து அடிக்கடி உயிர் வாழணும்னு நினைக்கிறேன், நான் சாகணும் சாகணும் சாகணும்னே தோணுது அப்படின்னு ஒண்ணுமே சொல்ல இருக்கு. ஆஸ்பன் காட்ஸ் மஸ்டர்ட் மட்டும் சொல்ல சொல்லுங்க அப்படின்னு மட்டும் தான் சொல்லிச்சு. டிராப்ஸ் உங்களுக்கு ஆர்டர் பண்ணி கிடைக்கிற வரைக்கும் கஷ்டம், ஆனா ஒவ்வொரு செகண்டும் அவருக்கு உயிர் உத்தரவாடலன்னு உங்க சிஸ்டர் அழுகுறாங்க. எனக்கு வளரணும்னு ஆசையா இருக்க, நான் சூசைட் பண்ண சொல்லி மைண்ட் இறக்கி ஏதோ ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கேன்னு வாயில சொல்ல சொல்லுங்க அப்படின்னு மட்டும் தான் சொல்லிச்சு. என்னன்னே தெரியல, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, வேறொன்னே சொல்லல. ஆஸ்பன் கோர்ஸ் மஸ்டர்ட் மட்டும் மனசுல சொல்ல சொல்லுங்கன்னு சொல்லிச்சு. அவங்க ரெண்டு நாள் கழிச்சு கம்ஃபர்டபுள் ஆனதுக்கு அப்புறம் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு டிராப்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் குடிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னொரு விஷயம், நிறைய பேர் குணமாயாச்சுன்னா கஷ்டம்னு வரும்போது ஷேர் பண்றாங்கிறது ஒரு குணமாயாச்சு, ஒரு சொல்யூஷன் கிடைச்சுன்னு வெளியே ஷேர் பண்றதுல. விஷயங்களை ஷேர் பண்ணாதான் அடுத்தவங்களுக்கு ஒரு ஆமா இது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிட்டா நல்லதுன்னு தெரியுது. ஒரு பிரச்சனை வந்தா ஜோசியிட்ட வந்து சொல்றாங்க, தவிர இங்க போய் மாட்டிக்கிட்டு பிரச்சனை வந்து நீங்க சொல்றாங்க. வெளியே ஓப்பனா சொல்லுங்க, ஒரு இடத்துல போய் எனக்கு ஒரு விஷயத்த நான் எடுத்துக்கிட்டேன் நல்லது கிடைச்சது, அப்ப நிறைய பேர் அதனால பலன் அடையட்டும், அந்த பாசிட்டிவ் கர்மம் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம நெகட்டிவ்ஸ் நிறைய பரப்புறமே தவிர பாசிட்டிவ்ஸ் நம்ம பரப்புறதே கிடையாது. புதன நெகட்டிவ் ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கும், ராகு நெகட்டிவ் ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கும். இந்த வைன் அண்ட் மஸ்டர்ட் நீங்க போட்டு பாருங்க, எது உங்களை மென்டலி பிசிக்கலி வெர்பலி அபியூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்ததோ அதான் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே கணவனே விடுங்க, தண்ணி அடிக்கிறாரு, கண்ணிலை மறந்து உங்களை அபியூஸ் பண்றாரு, நீங்க குடிங்க, என்ன ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு கேட்க வேண்டாம். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ரிசல்ட் கொடுக்குது. ஆள் பிக்சர்ல எல்லாம் போயிருவாங்க, தொந்தரவு கொடுத்துட்டு இருந்த மேலதிகாரி வேலை வேற போஸ்டிங் கிடைச்சு போயிடலாம், கணவனுக்கு ஏதாவது உடல் உபாதி ஏற்பட்டு அதை நீங்க அட்டன் பண்ற மாதிரி, இல்ல அவருக்கு ஏதாவது பிரச்சனை மென்டலி எமோஷனலி ஏற்பட்டு அதை நீங்க அட்டன் பண்ற மாதிரி அவரோட சிச்சுவேஷன் மாறிடலாம். உங்களை தொந்தரவு பண்ணிட்டு இருந்த குடி டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்த மாடி வீட்டுல குடியிருந்தவங்க வேற வீடு காலி பண்ணி போயிடலாம். எந்த விதத்துல அடிக்கும்னு தெரியாது, ஆனா அங்க ஒரு இஷ்யூ கொடுத்து அவங்கள பிக்சர்ல உங்க லைஃப் பிக்சர்ல இருந்து அவங்களுக்கு அனுப்பிடும். கேரண்டியா வேலை பண்ணும்.
திடீர்னு சொல்லணும்னு தோணுச்சு. மார்னிங் எந்திரிச்சு ஞாபகத்துக்கு வந்து மிஸ்டர் செல்லுமணி அவரே வீடியோ உட்கார வச்சு பேசணும்னு தான் நினைச்சேன். அவர் வரல அப்படிங்கனால நானே உங்களுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிடுறேன். ஏன்னா அவர் சொல்லி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுதான், மிஸ்டர் சிவசங்கரிமியான் சொல்லி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுதான். பேட்ச்லயே நம்ம இப்ப கோர்ஸ் பேட்ச் பிளார் உடனே நிறைய பேர் இருக்காங்க, நல்லது யாரும் சொல்லிருக்கூடாது. நீங்க பேட்சுங்கிறது மருந்து. நீங்க எங்க படிச்சீங்க, எது படிச்சீங்க? ஒரிஜினல் பேட்ச் யூனிவர்சிட்டி யூகே தான் படிச்சுட்டு இருக்கேன். லெவல் ஒன், லெவல் டூ, லெவல் த்ரீ கோர்ஸ் அங்கதான் பண்ணிட்டு இருக்கனால தான் ஒரிஜினல் பேட்ச் நம்ம வாங்க முடியுது. நாளைக்கு யார கேட்டாலும் பேச்சுலர் தெரபிஸ்ட்னு சொல்லி அந்த சர்டிபிகேட்டை காமிச்சிட்டாலும் அதை பத்தி எதையும் பயப்படாதீங்க. இதுல சைட் எஃபெக்ட் இருக்குமானா, சைட் எஃபெக்ட் கிடையாது. இது மருந்தும் கிடையாது, இது மருத்துவமும் கிடையாது. எப்படி இந்த ஹிப்னோ தெரப்பி, இந்த கவுன்சிலிங், சைக்காலஜிக்கலா ட்ரீட் பண்றது, இதுக்கெல்லாம் எப்படி ஒரு ப்ரூஃப் இல்லையோ, அது உணர்தல் அஸ்ட்ராலஜிக்கே ப்ரூஃப் இல்லையே. எம்மையா சொல்லிட்டு கவர்மெண்ட் சர்டிபிகேட் வச்சுட்டு மட்டும்தான் இருக்கேன், இதுக்கு ப்ரூஃப் கிடையாது. இது எல்லாமே ஒரு எமோஷனலா ஒரு கனெக்ட் ஆகுது, உணர வேண்டிய ஒரு விஷயங்கள். இந்த உணர வேண்டிய விஷயங்கள் நம்ம ப்ராப்பரா தொட்டோம்னா அது கேரண்டியா நமக்கு வேலை பண்ணும். தேங்க்யூ சோ மச். எப்ப உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வருதோ அந்த சூழ்நிலையில யூஸ் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் உங்களோட ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க. லவ் யூ ஆல் கைஸ். அஸ்ட்ரோபிரனர் ஃப்ரம் கோயம்புத்தூர். தேங்க்யூ. பை.